ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாகனங்களுக்கான இன்சூரன்ஸ் பாலிசியில் பண்ண ஒரு சில மாற்றங்கள்னால அடுத்த மாதத்திலிருந்து பைக்குகள் மற்றும் கார்களின் விலை குறைய போகுது. இதை பற்றி தெளிவாக நம்ம சேனல்லேயே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் என்ஸ்க்ரீன் கார்ட்லையும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோவில் நிறைய பேருக்கு எக்கச்சக்கமாக முக்கியமான சந்தேகங்கள் இருக்குது. சில பேர் அந்த சந்தேகங்களை கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க. அந்த சந்தேகங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரீப்ளை பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் முக்கியமாக சந்தேகங்களுக்கு ஒரு வீடியோவா போட்டா அது நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சு தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். ஒரு சிலருக்கு எந்த மாதிரி சந்தேகம் வந்திருக்குன்னா, இது உண்மையான நியூஸா, இது கன்ஃபார்மான நியூஸா ப்ரோன்னு சந்தேகத்துல கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. முழுக்க முழுக்க 100% இது உறுதியான நியூஸ் தான். அடுத்த கமெண்ட் பாத்தீங்கன்னா, உண்மையா பிரைஸ் டிக்ரீஸ் ஆக போகுதா? அப்படி டிக்ரீஸ் ஆச்சுன்னா எவ்வளவு விலை குறையும் நண்பான்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பிரைஸ் கண்டிப்பா குறையும். எவ்வளவு குறையும்னா, பைக்குகளோட விலை குறைந்தபட்சம் 4000 ரூபாயில இருந்து அதிகபட்சம் 8000 ரூபாய் வரைக்கும் குறையலாம். கார்களுடைய விலை குறைந்தபட்சம் 20000 ரூபாயில இருந்து அதிகபட்சம் 40000 ரூபாய் வரைக்கும் குறையலாம். இந்த விலை குறைப்பு பாத்தீங்கன்னா அந்தந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்து மாறுபடும். அடுத்த சந்தேகம் என்னன்னா, ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, என்ன ப்ரோ ஷோரூம்ல கேட்டா எங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வரலன்னு சொல்றாங்களே, இது டிராமாவான்னு கேட்டிருக்காரு. அதே மாதிரி இன்னொருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஷோரூமில் விசாரித்தால் அப்படி எதுவும் எங்களுக்கு தகவல் வரவில்லை என்று சொல்கிறார்களேன்னு கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த நியூஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் 100% கன்ஃபார்ம் நியூஸ் தான். அப்ப ஏன் ஷோரூம்ல இத பத்தி மறைக்கறாங்கன்னா, அடுத்த மாசம் உங்களுக்கு பைக்குகளோட விலை குறைய போகுதுன்னு சொன்னா இந்த மாசம் நீங்க பைக்கோ அல்லது காரோ வாங்க மாட்டீங்க. அதனால இந்த மாதத்தோட டார்கெட் அவங்களால அச்சீவ் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த மாதத்தோட வருமானம் அவங்களுக்கு குறையும். அந்த காரணத்தால தான் இந்த இன்ஃபர்மேஷனை அவங்க மறைக்கறாங்க. இதே நீங்க அதே ஆள் கிட்ட அடுத்த மாசம் போய் கேட்டிங்கன்னா, ஆமா பைக்குகள் மற்றும் கார்களோட விலை குறைஞ்சிருக்கு, இப்போதான் எங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னு சொல்வாரு. அடுத்ததா கமெண்ட்ல ஒருத்தர் அவரோட சந்தேகத்தை கேட்டிருக்காரு, என்னன்னா ஸ்கூட்டிக்கும் உண்டா? இன்னொருத்தர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸ்கூட்டிக்கு ப்ரோ ரேட் லெஸ் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. ஸ்கூட்டிக்கும் இந்த விலை குறைப்பு உண்டு. பைக்குகளுக்கு எவ்வளவு விலை குறையுமோ அதே அளவு ஸ்கூட்டிகளுக்கும் விலை குறையும். அடுத்த சந்தேகம் என்னன்னா, ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, ஒரு டவுட், நான் ஆல்ரெடி டோக்கன் அமௌண்ட்டை பே பண்ணிட்டேன் ப்ரோ, இப்போ நான் ஆகஸ்ட் மந்த்ல போய் பேலன்ஸ் அமௌண்ட்டை கொடுக்கும் பொழுது ரெடியூஸ் பண்ணுவாங்களா ப்ரோன்னு கேட்டிருக்காரு. அந்த மாதிரி ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா நீங்க ஏற்கனவே பைக்கை புக் பண்ணிட்டீங்க. அடுத்த மாதத்துல இருந்து பைக்கை வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த விலை குறைப்பு. இன்னொருத்தர் என்ன கேட்டிருக்காருன்னா, இஸ் திஸ் ரூல் ஆன் இந்தியா? அதாவது அவர் என்ன கேட்க வராருன்னா, இந்த ரூல் இந்தியா முழுக்க இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமா ப்ரோ, இந்த விலை குறைப்பு அடுத்த மாதம் முதல் இந்தியா முழுவதும் அமலுக்கு வருது. கடைசி முக்கியமான சந்தேகம் என்னன்னா, ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, இந்த விலை குறைப்பு புதிய வாகனங்களுக்கு மட்டும் தானா, பழைய வாகனங்களுக்கு இல்லையான்னு கேட்டிருக்காரு. ஆமா ப்ரோ, இந்த விலை குறைப்பு புதிய வாகனங்களுக்கு மட்டும் தான், பழைய வாகனங்களுக்கு கிடையாது. இந்த வீடியோ மூலமா உங்களோட சந்தேகங்கள் ஓரளவுக்கு சரியாகி இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை கமெண்ட்ஸில் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ரீப்ளை பண்ணுறேன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். நன்றி.